நெல்சன் மண்டேலா இனவெறிக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த நெல்சன் மண்டேலா 1918 ஜூலை 18 திகதி தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். இனவெறி அரசுக்கு எதிராக போராடி 27 சிறை தண்டனை அனுபவித்த போராட்ட வீரர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினமான ஜூலை 18 திகதியை ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக 2009 அறிவித்தது. அமைதிக்கும் மனித உரிமைக்கும் சுதந்திரத்திற்கும் நெல்சன் மண்டேலா ஆற்றிய பணியை கௌரவிக்க இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இவர் சட்டம் பயின்ற பிறகு கருப்பின மக்கள் நலனை பாதுகாப்பதற்காக உருவான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் இணைந்து அதன் தலைவரானார். இனவாத கொள்கைக்கு எதிராக அறப்போராட்டங்களை நடத்தி வந்தார். இவர் மீது மனித உரிமை மீறல்கள் குற்றம் சாட்டப்பட்டு 1962 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1964 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்கிறோம் என அரசின் நிபந்தனையை நிராகரித்தார். நாட்டின் புதிய அரசு இவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இறுதியில் 1990 விடுதலை செய்யப்பட்டார். தொடர்ந்து போராடி இறுதியில் 1994 தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபரானார். நேரு சமாதான விருது, பாரத ரத்னா விருது, அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. உலகம் முழுவதும் 100 மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள நெல்சன் மண்டேலா 2013 மறைந்தார்.